இது வந்து நைரிசிக்கேன் சொல்லக்கூடிய ஒரு மரம். இது ஒசூர் பகுதியில் நான் எடுத்தேன் இந்த போட்டோவை. இந்த மரமுள்ள இலைகள் என்ன அப்படின்னா, நல்ல சத்துக்கள் இருக்கக்கூடிய இலை. ஆனால் அந்த இலையை வந்து கசக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாகும். அதாவது ஒரு இடத்துல எலி அடைஞ்சிக்கணும்னா எந்த மாதிரி வாசனை இருக்கும், அந்த மாதிரி வாசனை வரும். ஏன்னா இது வந்து ஒரு ரசாயனம் இருக்கு. அதுக்காக இது என்ன செய்யணும்னா, இந்த மரங்களுடைய இலைகளை வெட்டி ஒரு 3 மணி நேரம் வாழை வச்சிங்கன்னா போதும், அந்த வாழை போயிடும். அருமையான தீவனமா பாருங்க, அவர் எங்கே வெட்டிக்கிட்டா இருப்பாங்க, இந்த இடத்துல வைக்கிறாரு. பூமியிலேருந்து ஒரு 1 அடி 1.5 அடியில் வெட்டி வெட்டி ஒரு அந்த இடத்துல போட்டனாலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாழை வச்சுட்டு மறுபடியும் தீவனம் போட்டால் நல்ல தீவனம். ஆக இந்த கிளைசிடைகள் வாழை விடாமல் அப்படியே செடி மரத்தில் இருந்தாக்க ஒரு விதமான வாழை வரும். அதனால் எந்த மாட்டும் சாப்பிடா, அது ஒரு வேதியாக பயன்படுத்தலாம். அவர் வேதியாக பயன்படுத்த அவருக்கு தீவனம் வேணுங்கிற சமயத்தில் அதை வெட்டி ஒரு 3 மணி நேரம் வாழை வைத்தால் அது அருமையான தீவனமாக மாறுது. ஆக இந்த கிளைசிடியாவை இயற்கை வேதியாகவும் பயன்படுத்தலாம், வாழ்களுக்கான தீவனமாகவும் பயன்படுத்தலாம். அருமையான எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா அதனுடைய கிளைகளை வந்து ஒரு சாத்து கூடிய கிளைகள் கட்டை விரல் சேர்த்து கூடிய இதை வந்து மழை சமயத்தில் கொஞ்சம் நட்டு வச்சுக்கிட்டா போதும், நல்ல பச்சம். இதை மட்டும் நீங்க உங்களுடைய பண்ணையில வேண்டி மாதிரி வைங்க, தீவன தேவையை அறவே குறைச்சிக்கணும். இதே பாருங்க, இதை வந்து மறுபடியும் நான் மசூர் பகுதியில் தான் எடுத்தேன். ஒரு ஹெட்மாஸ்டருடைய தோட்டங்கள், அவர் வந்து ஒரு கிணறு வச்சிருந்தாரு. இது வந்து வர அந்த கிணத்துக்கு மேல பம்ப் செட்ல இருந்து தண்ணி பாயுது. அதை நீங்க பாக்குறீங்களா, தண்ணி கசிஞ்சு கிடையாது, ஈரமாக பாக்குறீங்களா, இதையும் இந்த ஈரத்தை கூட அவர் வந்து விரைவாக்க விரும்பவில்லை. அந்த ஈரம் கசிஞ்சு வரக்கூடிய அந்த வரத்தை வந்து நான் முதலே சொன்ன கிணியா பொருள் அதனுடைய குச்சியில கொண்டு வந்து நான் சொல்லி பண்ணி வச்சுட்டாரு. எவ்வளவு அழகா வளர்ந்துருப்பாரு. அது கசியக்கூடிய அந்த ஈரம், அந்த ஈரம் இனியா பொருளுக்கு போதுமானது. இது மாதிரிதான் நம்ம யோசனை பண்ணணும். பாருங்க, இவர் வந்து இதுவரைக்கும் இங்கிருந்து அந்த இந்த இடத்துல வந்து அந்த வாய்க்கால் இல்லைங்க, வெறும் பாத்திரியை முடிச்சு ஏறத்தாலும் ஒரு 3 அடி வயல், இந்த பக்கம் 3 அடி, அந்த பக்கம் 3 அடி. ஆக 6 அடி ஆழத்தை பார்த்து அவர் வந்து ஜீவன பொருளை சாகுபடி பண்ண மாதிரி கசிஞ்சி வரக்கூடிய அந்த ஈரமே போதுமானது இனியா பொருளை சாகுபடி பண்றது. அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் எடுத்தேன். மாமரங்களுக்கு நடுவில் வந்து இந்த பயிர் வகை புல்லு, இது புல்லு பேர் வந்து முயல் மசாலா. நல்லா ஒரு 3 அடி 3.5 அடி வரைக்கும் வருது முயல் மசாலா. நல்ல கூட நல்ல சத்துக்கள் இருக்கக்கூடியது, மானாவரியோட வரக்கூடியது, இரவரை கிடையாது மானாவரை. இதை நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 முழம் ஓடி விட்டுட்டு அந்த விதைகளை வந்து தூவி கொடுங்க, வேற ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அருமையாக முளைக்கும். முதல் வருஷத்தில் 40% விதைகள் மட்டும்தான் முளைக்கும், அடுத்த வருடம் 60% விதைகள் முளைக்கும். தென்னமரத்துக்கு நடுவில் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். தென்னைமரத்துக்கு நடுவில் வந்து நம்ம 8 மீட்டர் இடைவெளி வரும். அந்த 8 மீட்டர் இடைவெளியில் இந்த மரத்துடைய வேர் பக்கவாட்டில் 2 மீட்டர் வரைக்கும் வருங்க, 2 மீட்டர். அதே மாதிரி இந்த தென்னமரத்துடைய வேர் 2 மீட்டர் வரைக்கும் வரும். ஆக நான் 2 மீட்டர் பிளஸ் 2 மீட்டர் 4 மீட்டர். நடுவில் இருக்கக்கூடிய 4 மீட்டர் தான் வேர் இல்லாத பகுதி. அந்த வேர் இல்லாத பகுதியில் தான் நீங்கள் தீவன பொருள் சாப்பிடுவோம். புரியலாம் சொல்றது. தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா அதனால நம்ம தென்னை மரத்தில் ஒரு 5 அடி 6 அடி விட்டு நம்ம வந்து இது போடுறோம் இல்லையா, உரம் போடுறோம். ஏன்னா வேர் அதோட முடியுது, அங்கே தான் சல்லி வேர் இருக்கு, அந்த வேர் தான் சத்துக்களை முடிஞ்சக்கூடிய தன்மையோட. ஆக ரெண்டு தென்னை மரம் நடுவில் இருக்கக்கூடிய 8 மீட்டர் இடைவெளியில் இங்கே ஒரு 2 மீட்டர் விட்டுட்டு, இங்கே ஒரு 2 மீட்டர் விட்டுட்டு, நடுவில் இருக்கக்கூடிய 4 மீட்டர் இடைவெளியில் தான் நீங்கள் சாப்பிடுக்கணும். இது தவறான ஒரு சாகுபடி முறை. இதனால் தண்ணீரின் மகசூல் குறையும்.
இவர் வந்து இங்க போட்டது வந்து கோம் ரெண்டு கோம் மூணு பயிர் போட்டிருக்காரு. இது வேண்டியதில்லை, கிரியா புல் அதான் போகும். இன்னும் ஒரு தவறான முறை இதுதான் சுபாபுல் சால்வ் பண்ணிருக்காங்க. கீழே இந்த விவசாயி தருமபுரி சேர்ந்த விவசாயி சுபாபுல் கீழே வந்த தீவனத்தோட 29 நிறைய பேர் வந்து ஒரு 10 மாடு 15 மாடு வச்சு பண்ணி பண்றோம், அதோடைய சாணம் இல்லாத நம்ம வந்து கழிவுறோம். அந்த தண்ணி நேரடியாக நம்மளுடைய தீவன பயிர் போய் சேரக்கூடாது. ரொம்ப முக்கியமான கருத்து இது. நேரடியாக இந்த தீவனப்பயிர் இந்த சாணம் கலந்த தண்ணி தீவனப்பயிர் போய் சேர்ந்ததுன்னா ஒரு விதமான நச்சுத்தன்மை உருவாகுது. நைட்ரேட் டாக்ஸின் தமிழ், நைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை. பால் செத்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பால் உடனடியாக குறையும். இது ரொம்ப நாளைக்கு அந்த தீவனப்பட தீவனம் போட்டோம்னாக்க மாடுகளை மரணத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அதனால இந்த நேரடியாக பல வயலுக்கு பார்க்காம இது கூட இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து டைல் பண்ணி நம்ம பார்த்தோம். இதுதான் முயல் மசாலா. இது இந்த விவசாயம் ஒரு சின்ன ஒரு அவருடைய தோட்டம் முடியும். இது வந்து விழுப்புரத்தில் அந்த விவசாயி சுமூகம் மரங்கள் அதை எந்த அளவு வச்சுருக்காங்க. டைம் அடிச்சு இதோட நான் முடிச்சுக்கிறேன். சந்தேகத்துக்கு பின்னாடி கேட்டுக்கலாம். இன்னும் சார் பேசுகிறேன்.